ரமண மகரிஷி நிறைய உயிரினங்களை தன் ஆசிரமத்திற்குள் வளர்த்திருக்கிறார். லக்ஷ்மி என்ற ஒரு பசு, அது ஒரு பெரிய கதை. அந்த பசு ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தது, ரமண மகரிஷியிடம் ஒன்றோடு ஒன்றாக கலந்து போனது. அதனுடைய மரண தருவாயில் அந்த பசுவுடைய தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டு அதன் தலையவே பிடித்து கொண்டிருந்து அந்த பசுவுக்கு முக்தி கொடுத்தார் ரமண மகரிஷி என்பது ஒரு கதை. பரோடா மகாராணி ஒரு வெள்ளை மயிலை ரமண மகரிஷிக்கு பரிசாக அளித்த பொழுது அந்த வெள்ளை மயில் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ளேயே அந்த ஹாலுக்குள்ளேயே அப்படியே அவருடையே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹாலில் அங்கங்கே எச்சம் போயிடுது அப்படின்னு சீடர்கள் எல்லாமே அதை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணி ஒரு நாள் வந்துட்டு அந்த ஹாலுக்கு வெளியில் ஒரு கூண்டு தயார் பண்ணி அந்த கூண்டுக்குள்ளே மயிலை வச்சுட்டாங்க. ஒரு நாள் என்னடா மயிலை காணும் மயிலை காணும்னு ரமண மகரிஷி பார்த்தப்போ தான் தெரியுது வெளியில் கூண்டில் அந்த மயில் அடைக்கப்பட்டிருக்குன்ற ஒன்று. ஓஹோ இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணிட்டாருன்னா ரமண மகரிஷி அந்த கூண்டுக்கு பக்கத்திலேயே வெட்டு வெளியில் படுத்துங்கிட்டு இருக்கிறார். சிஷியர்கள்லாம் வந்து பார்த்து பதறி போனாங்க, ஐயோ பனி கொட்டுதே உங்க உடம்புக்கு என்ன ஆகும், உள்ளே வந்து படுங்க சுவாமி அப்படின்னு சொன்னப்போ, அப்போ இந்த மயிலுக்கு பனி கொட்டாதா, நீங்கள் பாட்டுக்கு கூண்டு தயார் பண்ணி வெளியில் போட்டுட்டீங்க, இல்லை சுவாமி உள்ளுக்குள்ள ரொம்ப எச்சம் பண்ணுது, எச்சம் பண்ணுனா என்ன, அது ஒரு பாவம் சின்ன பிராணி, இல்லை நான் இங்கே தான் படுப்பேன் என்று அந்த நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு சில இடங்களில் சுவாமிகள் வந்துட்டு கோவப்பட்டிருக்கிறாரு, பிடிவாதம் பண்ணியிருக்கிறாரு என்று அவர் கோவப்பட்டதற்கு பின்னணியில் பாருங்க, ஒரு பிச்சைக்காரர்களுடன் இவர்களுடன் தான் நான் சாப்பிடுவேன், இது கோபமா, இது பூ போல. நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், முதலில் கோபப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் இவரும் வன்மம் காட்டியிருக்கிறாரோ என்றுதான் தோன்றியிருக்கும். ஆனாலும் அந்த இடத்திலும் மனம் பூ போலதான் இருந்திருக்கிறது. அதுபோல இந்த இடத்தில் நான் மயிலோடு நான் இன்னைக்கு நைட்டே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு பிடிவாதமாக அந்த மயிலோடையே படுத்திருக்கிறார். அடுத்த நாள் அந்த கூண்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மயிலை மறுபடியும் அந்த வெள்ளை மயிலை மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்குள் விட்ட பிறகுதான் அவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது, சீடர்களும் மகிழ்ச்சியாகி போனார்கள் எனும்பொழுது இதெல்லாம் கோபமும் அல்ல பிடிவாதமும் அல்ல, இது ஒரு பூ போன்ற மனது. இப்படி சென்று கொண்டிருக்கையில் ஒரு கட்டத்தில் ரமண மகரிஷிக்கு இடது கையில் இந்த பகுதியில் ஒரு கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டி நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக பெருசானவொன்னே டாக்டர்கள்லாம் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு மருத்துவம்னால் ஒன்றும் வேண்டாம்ப்பா அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னவொடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு புற்றுநோய், அந்த புற்றுநோய்க்கு பெயர் கூட என்னமோ சொன்னார்கள் நான் மறந்து விட்டேன், அது ஒரு புற்றுநோய் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த புற்றுநோய்க்கு மருந்தே இல்லை, அப்போது 1950 மருந்தே இல்லை என்று ஆகி போனது. அது தீவிரமாகி இவர் ஒன்றுமே அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் சிகிச்சையெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். சீடர்கள் தான் ஐயோன்னு சொல்லிட்டு சிகிச்சை அந்த மருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். 1950 ஏப்ரல் மாதம் 12 அந்த சமயத்திலலாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. 13 ரொம்ப சோர்ந்து போகிறார், 14 ரொம்ப சோர்ந்து போகிறார், மருந்தில்லை. இதற்கு இடையில் டாக்டர்கள்லாம் வந்துட்டு உங்களை உயிரோடு வைக்கணும், அந்த கையை வெட்டி எடுக்கணும், அதற்கெல்லாம் வந்து ரமண மகரிஷி உடன்பாடு இல்லை. இப்படியெல்லாம் இந்த உடல் வந்துட்டு ஒரு நீங்கள் அழுகி போன ஒரு பண்டத்தை மறுபடியும் சாப்பிடுவீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த உடலை ஒரு பயன்படுத்தி அது அழுகி கொண்டிருக்கிறது என்றால் அதை மறுபடியும் சுத்தம் செய்து அதையே உண்ண வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னதான் ஒரு வார்த்தை சொன்னார், நான் அதை அப்படி இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறேன், நடப்பது அதன் போக்கில் நடக்கட்டும் விட்டுடுங்க. நம்மளாம் அப்படியே பண்ணுறோம், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த மனநிலையில் இருக்கிறார்களா, நடப்பது அதன் போக்கில் நடக்கட்டும். எத்தனை குறிக்கோள்கள் வைத்திருக்கிறோம் நம் மனதில், நான் வந்துட்டு ஒரு பெரிய சினிமா டைரக்டர் ஆகிடணும், நான் ஒரு பெரிய சினிமாவில் நடிச்ச ஹீரோ ஆகிடணும், எவ்வளோ எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை பிடிச்சே ஆகணும்னு எவ்வளவு விடாப்பிடியாக இருக்கிறோம், நான் எப்படியாவது இவ்வளோ பணம் சம்பாதிச்சிடணும், இந்த வீட்டை வாங்கியே ஆகணும், நான் கூட எப்படியாவது இந்த பிஹெச்டியை முடிச்சே ஆகிடணும், எவ்வளவுலாம் நம்ம பண்ணுறோம், நடப்பது அதன் போக்கில் நடக்கட்டும் என்று அவர் தனக்கு நோய் மரணப்படுக்கையில் கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இது அவர் எப்போ சொன்னது தெரியுமா, ஏப்ரல் 12, 13, 14 அவரால் கண்ணை கூட திறக்க முடியவில்லை, அப்படியே கண்ணை மூடி அமர்ந்திருக்கிறார்.
முன்பு நூற்றுக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். மாலை வேலை ஆகிவிட்டது, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆகுது. எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸ். அவ்வளவு சைலண்டாக இருக்கும் பொழுது ஒரு பக்தர் இந்த பாடலை, இது ரமண மகரிஷி எழுதிய பாடல், இந்த பாடலை மெதுவாக ஆரம்பிக்கிறார். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அப்படின்னு ஒரு பாடல் ரமண மகரிஷி எழுதியிருக்கிறார். இந்த பாடலை ஒரு பக்தர் ஆரம்பித்தவுடன் எல்லா பக்தர்களும் உடன் சேர்ந்து இந்த பாடலை பாடுகிறார்கள். பாடி முடிக்கும் பொழுது ரமணர் மெதுவாக கண்ணை திறந்து புன்னகை செய்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். இதெல்லாம் பதிவு செய்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார். பிறகு ஒரு 2-3 முறை மூச்சை இழுத்து விட்டிருக்கிறார். ஏப்ரல் 14 1950 வெள்ளிக்கிழமை இரவு 8:47 அவருடைய மூச்சு நின்று போகிறது. மகாசமாதி அடைகிறார். அவரை அம்மாவுடைய அந்த சமாதி இருக்கிறது தெரியுமா, அதற்கு அருகிலேயே சமாதி செய்து இன்றைக்கு ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்றீர்கள் என்றால் ஒரு பெரிய தியான மண்டபமாக கட்டியிருக்கிறார்கள். அங்கே ஒரு லிங்கம் வெள்ளையாக இருக்கும், அங்கே ஒரு லிங்கம் வைத்து அந்த லிங்கத்துக்கு அருகிலேயே ரமணருடைய சிலையும் வைத்து சுற்றி வருவதற்கான இடமும் வைத்து அங்கேயே பூஜை செய்கிறார்கள், அங்கேயே தியானம் செய்கிறார்கள். நான் ஒரு சில சமயங்களில் விடிகாலையில் 4 மணிக்கு நான் அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். அது பிரதோஷம் இல்லைன்னா பௌர்ணமி சமயத்தில், அந்த மாதிரி சமயத்துலாம் 4 மணிக்கெலாம் திறந்துடுவாங்க. 4 மணிக்கு ரமணாசிரமத்துக்கு உள்ள அந்த இடத்துல ரமணரை வந்துட்டு சமாதி செய்த அந்த ஹாலில் நான் 4 மணிக்கு நான் அமர்ந்தேன் என்றால் நாள் பூராவும் அமர்ந்து அந்த நாள் அவங்க வந்துட்டு ஆசிரமத்தை எப்போ மூடுவாங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு 9:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. நைட்டு 8:30 நாள் பூரா இருந்துட்டு 8:30 அந்த ஆசிரமத்தை விட்டு நான் வந்திருக்கேன். ஒரு நாள் பூராவும் ஆசிரமத்தில் இருந்திருக்கிறேன், ரமணருடைய அந்த அதிர்வை உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். பெருமக்களை, இந்த பதிவின் மூலமாக இது மிகப்பெரிய பதிவாகி போனது என்று நினைக்கிறேன். 1 மணி நேரத்திற்கு மேலாக சென்று விட்டது. ஆனாலும் என்னால் இதில் எதை கழிப்பது எதை விடுவது என்று தெரியவில்லை. ஏறக்குறைய ஒரு 23-24 சீன்ஸ் காட்சிகளை நான் எடுத்துக்கொண்டு ரமணருடைய இந்த வாழ்க்கையை நான் அலச வேண்டும் என்று அமர்ந்து விட்டேன். இதை எதை நிறைய விஷயங்களை கழித்து கழித்து தான் இந்த 24 காட்சிகளுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ரமண மகரிஷியின் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை பூ போல என்று நான் 1000 முறை சொன்னாலும் அது பூ போல தான். பூக்கள் கூட இவ்வளவு மென்மையாக இருக்காது. அப்படி ஒரு பூ போல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகானின் வாழ்க்கையின் மூலம் ஒரு ஆன்மீகவாதி நிச்சயமாக எக்கச்சக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதில் ஒன்று, சித்திகளின் மீது கவனம் செலுத்தாமல் இருத்தல். ரமணர் என்றாலே என் மனதில் வருவது இதுதான், சித்திகளின் மீது கவனம் செலுத்தாமல் இருத்தல். நமக்கு ஒரு மேஜிக் ஒன்று நினைத்தால் நிறைய சித்திகள் வரும். அதையெல்லாம் புறந்தெல்லுங்கள், வேற பாதையை நோக்கி, ஆன்மீக பாதையை நோக்கி சென்று கொண்டே இருங்கள் என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டு என் வாழ்க்கைக்குள் புகுத்தி கொண்டேன். பெருமக்களே, ரமண மகரிஷி என்பது ஆன்மீக உலகத்திற்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து, பிரபஞ்சத்திலிருந்து வந்து சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒளி.